அதிசயம் ஆனா உண்மைங்க. இது மாதிரியான விசித்திரமான விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்தியாவை தாண்டி வேற எங்க போனாலும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சத்தி ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். பாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இந்த பாம்பை வந்து நீங்க பார்த்துட்டோம் அப்படின்னா எப்பா சாமி அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கை கால சும்மா அள்ளு விட்டுரும், சும்மா ஆடி போயிடும், அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு படையவே திரட்டி அது எப்படியும் பொறுத்தளவு பிளான் பண்ணிடுவோம். எனக்கெல்லாம் பாம்பு அப்படின்ட்டா அந்த அதை பத்தி நினைச்சிட்டாலே கனவுல கூட பாம்பு தான் வரும், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு பயம் எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கிறது தானே. ஆனா இங்க ஒரு கிராமத்துல அது அப்படியே விசித்திரமா இருக்கு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒண்ணு இல்லைங்க, அவங்களாம் வந்து எங்க வீட்டுல ஒரு ஆள் மாறிங்க அப்படின்ற மாதிரி வளர்த்துக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஏதாவது செல்ல பிராணியா வந்து நாயை வளர்ப்பாங்க, ஆடை வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, எங்க ஆத்தா அதை வளர்த்துச்சு இதை வளர்த்துச்சு அப்படின்ற மாதிரி தானே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கிராம மக்கள் வந்து பாம்பை வளர்க்குறாங்க, செல்ல பிராணியா பெட்டடிமலா வந்து வளர்க்குறாங்க. யாரா இந்த வேலையை பாக்குறாங்க, எங்கடா நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் சோட்டில அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் பாத்தீங்கன்னா ஷெட்பால் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த ஷெட்பால் கிராமத்துல வந்து மலைவாழ் மக்கள், அதாவது மலை கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் இருந்துட்டு வராங்க போல. பன்னெண்டு காலமா வந்து ரொம்ப காலமா அந்த மலை கிராமங்கள்ல அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அந்த ஒரு கிராமத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்ல பண்பு சர்வசாதாரணமா சுதந்திரமா மூணு முடுக்கு எங்க பார்த்தாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல ஒரு பாம்பு வருது போறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா, ஒரு பக்கம் ஒரு பாம்பு அல்லது பாம்பே குடும்பம் நடத்தி இருந்தாலும் நம்ம மக்கமாறு அதே வீட்டுல இந்த பக்கம் குடும்பம் நடத்துறாங்க. அந்த அளவுக்கு சாதாரணமா சர்வசாதாரணமா வந்து அங்க இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் வந்து அந்த வீடுகளை பயன்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சில்லுண்டி பசங்க கூட பாம்புகளுக்கு பயப்படவே மாட்டாங்களா. அந்த அளவுக்கு சாதாரண ஒரு விஷயமா நல்ல பாம்பு, வேற எந்த பாம்பு இல்ல நல்ல பாம்பாங்க நல்ல பாம்பு. எப்படிங்க உங்க கிராமத்துல மட்டும் இவ்வளவு நல்ல பாம்பு ஒரு இருக்குது, எப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அடப்பாங்க இது எங்களுக்கே பத்தி தெரியலீங்க, ஆதி காலத்துல இருந்தே வந்து எங்க பாட்டை போட்டை இருந்த காலத்திலிருந்தே வந்து எல்லா வீட்லயுமே இப்படிதான் பாம்புகள் இருந்துட்டு இருக்கு, நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்றதில்ல, அதுவே எங்களை டிஸ்டர்ப் பண்றது இல்லைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா கூலா அங்க இருக்கவங்க பதில் சொல்றாங்களாமா. அந்த பாம்புகளுக்குமே பாத்தீங்கன்னா தனியா வந்து தேவஸ்தானம் அப்படின்ற கோயிலும் கட்டியிருக்காங்களா. அந்த கோயில பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஏராளமான நல்ல பாம்புகள் மட்டுமே இருக்காங்க. அந்த கிராமத்தினுடைய சிறப்பு என்னன்னா பாம்புனா எல்லா பாம்பு மட்டும் எல்லா பாம்பு தானே இருக்கணும், ஆனா அந்த கிராமத்துல மட்டும் நல்ல பாம்புகள் மட்டும் இருக்கும். அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. எப்படியோங்க ஷெட்பால நான் ஒரு ஷெட்பாலான் இருக்கேன், அப்பதான் வந்து எந்த சொந்தக்காரனும் வரமாட்டான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதான் நான் முடிச்சுக்கிறேன், எப்போ பண்றது கிளம்புறது. நான் சதீஷ், பாய்.